உடன் பிறந்த மூத்த சகோதரரின் காதல் திருமணத்தால் இளைய சகோதரர் ரமேஷ் உயிரை இழந்திருக்கிறார். போலீசார் அடித்து கொன்றதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரமேஷ் உயிரிழப்பு தற்கொலையா கொலையா? மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே அணைக்கரைப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வாழைத்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணியப்பன் பாண்டியம்மாள் தம்பதி. இதயக்கணி சந்தோஷ் ரமேஷ் ஆகியோர் இவர்களது மூன்று மகன்கள். இவர்களில் 18 வயதான ரமேஷ் நாகர்கோவில் அருகே உள்ள அடக்கவிளை தனியார் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மூத்த மகனான இதயக்கணி தனது தாய்மாமன் பாண்டியின் மகளான புனிதா என்பவரை காதலித்துள்ளார். காதலுக்கு புனிதா வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 குடும்பங்களுக்கும் இடையே தகராறுகள் நடந்து வந்துள்ளன. கடந்த மாதம் இதயக்கணி தனது காதலி புனிதாவை அழைத்து கொண்டு ஊரை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார். ஆத்திரமுற்ற புனிதாவின் குடும்பத்தினர் இதயக்கணி குடும்பத்தினர் மீது சாட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சாட்டூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ஜெயக்கண்ணன் அடிக்கடி விசாரணை என்ற பெயரில் இதயக்கணியின் சகோதரர்களான சந்தோஷ் ரமேஷ் ஆகியோரை அழைத்துச் சென்று அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு இதயக்கணி வீட்டிற்கு வந்த சார்பு ஆய்வாளர் ஜெயக்கண்ணன் ரமேஷிடம் விசாரணை செய்ய வேண்டும் என வீட்டில் இருந்து அழைத்துச் செல்ல முயன்றுள்ளார். ரமேஷின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களை அடித்து கீழே தள்ளிவிட்டு ரமேஷை மட்டும் அழைத்துச் சென்றுள்ளார். விசாரணைக்குச் சென்ற ரமேஷ் காலை வரை வீடு திரும்பவில்லை. அவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. உறவினர்கள் அவரை தேடி வந்தனர். காவல் நிலையத்தில் கேட்டபொழுது அவர் இரவே வீட்டிற்கு சென்று விட்டதாக தெரிவித்துள்ளனர். உறவினர்கள் பல இடங்களில் தேடி வந்த நிலையில் வாழைத்தோப்பு கிராமத்தில் உள்ள பெருமாள் கூட்டம் மலை மீது மரத்தில் தூக்கிட்டு இறந்து கிடப்பதாக அப்பகுதிக்குச் சென்ற ஒருவர் கிராம மக்களிடம் தெரிவித்தார். உறவினர்கள் மலைக்கு சென்று பார்த்தபோது மரத்தில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்தார் ரமேஷ். பெற்றோரும் உறவினர்களும் ரமேஷின் சடலத்தை பார்த்து கதறி அழுத காட்சி கல் நெஞ்சையும் உருக்குவதாக இருந்தது. தகவல் அறிந்த சாப்டூர் காவல் நிலைய போலீசார் சடலத்தை மீட்டுச் செல்ல முயன்றபோது உறவினர்கள் அவர்களை தடுத்து மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் ரமேஷை அடித்து கொலை செய்து விட்டதாகவும் அவரை அடித்து கொலை செய்த போலீசார் மீது FIR பதிவு செய்தால் மட்டுமே உடலை எடுக்க விடுவோம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஒரு பையன் மூத்த பையன் வந்து அவங்க மாமா பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டேன். அதனால வந்து ரெண்டு பையகளவும் அவங்க குடும்பத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப டார்ச்சரா படுத்திருக்காங்க. ஒவ்வொரு தடவை விசாரணை கூட்டிட்டு போயில அவங்களை அடிச்சு தொந்தரவு படுத்திருந்திருக்காங்க. நேத்து நைட்டு வந்து விசாரணைன்றதுனால அவங்கள வந்து கூட்டிட்டு போனதே தெரியும். திருப்பி வந்து போனமா தொங்குறான் அந்த பையன். அதனால வந்து விசாரிக்க கூட்டிட்டு போனவங்க மேலும் நடவடிக்கை எடுக்கணும். 3 மணி நேரத்திற்கு மேலாக உடலை கைப்பற்ற விடாமல் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் மாவட்ட SP சுஜித்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சம்பந்தப்பட்ட சாப்டூர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ஜெயக்கண்ணன் காவலர் புதியராஜா உள்ளிட்ட 4 பேர் மீது FIR பதிவு செய்து அதை கிராம மக்களிடம் போலீசார் வாசித்து காண்பித்தனர். அதையடுத்து பெற்றோர் உறவினர்கள் அனுமதியை எடுத்து ரமேஷின் சடலம் மீட்கப்பட்டு அவரது உடலில் காயங்கள் ஏதும் உள்ளதா என வீடியோ பதிவு செய்யப்பட்டது. ரமேஷின் உடல் உசலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது. ஊரடங்கு காரணமாக வீட்டில் இருந்த ரமேஷ் வெள்ளிக்கிழமையன்று கல்லூரியில் சேர்வதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.